நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழ்ச்சியினை பார்க்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். உலகக்கிண்ணம் ஆரம்பிக்கப் போகின்றது. நாளைய தினம் ஒரு நாள் மாத்திரமே காத்திருக்கின்றது. இந்த நிலையில் இலங்கை அணி சார்பாக பேசப் போகின்றோம். நேற்றைய தினம் இலங்கை அணி பயிற்சி போட்டியினை நிறைவு செய்தது ஆப்கானிஸ்தான் அணியோடு. பங்களாதேஷ் அணியோடு தோல்வி, ஆப்கானிஸ்தான் அணியோடு தோல்வி, இரண்டு பயிற்சி போட்டிகளிலும் தோல்வியினை சந்தித்திருக்கின்றார்கள். ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் எவ்வாறு விளையாட வேண்டுமோ அதே போன்றே விளையாடியிருந்தார்கள். ஆனால் அணியில் துடுப்பாட்ட மாற்றங்கள் அல்லது துடுப்பாட்டத்தில் வேறு இடங்களை முயற்சி செய்து பார்த்தல், ஃபோமுக்கு திரும்ப வேண்டியவர்களை துடுப்படுத்தாட முன்னுக்கு அனுப்புவது, இப்படி பல விடயங்கள் செய்ய வேண்டும். ஆனால் எதையும் செய்யவில்லை. பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் அணிகள் கூட அதை முயற்சி செய்திருக்கின்றன. ஆனால் எங்கள் இலங்கை அணிக்கு இது தெரியவில்லையா? மகளிர் ஜெயவர்தன இலங்கை அணியின் ஆலோசகர், அதாவது பயிற்றுவிப்பாளர் ஆலோசகர், பயிற்றுவிப்பாளர் கிறிஸ் சில்வவூர், இப்படி இவர்கள் எல்லாம் இருக்க, அனுபவம் வாய்ந்த மூத்தவர்களாக இருக்க, ஏன் இவ்வாறான விடயங்களை செய்து பார்க்கவில்லை என்பது கேள்வியாக இருக்கின்றது. நேற்று ஆப்கானிஸ்தானுடனான போட்டியில் குஷல் மெண்டிஸ் 150 ஓட்டங்களை தாண்டும் வரையில் துடுப்படுத்தாடுகின்றார். குறைந்தபட்சம் சதம் அளித்ததும் அவர் வெளியேறி மற்றையவர்களை, ஃபோமுக்கு வர வேண்டியவர்களை துடுப்படுத்தாட விட வேண்டும். இதுதான் பயிற்சி போட்டிகளின் வளமை. மற்ற அணிகள் அதைத்தான் செய்திருக்கின்றார்கள். ஏன் இலங்கை அணி அதை முயற்சிக்கவில்லை? துனித் வெள்ளாளகை போன்ற இளம் துடுப்பாட்ட வீரர்களை, நல்ல சகோதர வீரர்களாக வளர்ந்து வர வேண்டியவர்களை முன்வரிசையில் துடுப்படுத்தாடி அவர்கள் அதிக பந்துகளை விளையாடி சர்வதேச அந்த அனுபவத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையினை உருவாக்க வேண்டும். அவர் நேற்றைய தினம் என்னை பொறுத்தவரையில் 4வது இடத்தில் துடுப்படுத்தாடி இருக்க வேண்டும், அல்லது சதிர சமர விக்ரம துடுப்படுத்தாட வேண்டுமாக இருந்தால், 4வது இடத்தில் ஃபோம் ஒன்றை பெற வேண்டுமாக இருந்தால் அவரை 5வது இடத்தில் துடுப்படுத்தாட அழைத்திருக்கலாம். 19 நிசங்க திமுக் கர்நாடன ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக முயற்சி செய்து பார்க்க வேண்டியது கட்டாயமாக இருந்தது. குஷல் பெரேரா உபாதை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் எனவே திமுத் ஆரம்பத்தில் துடுப்படுத்தாடியது சரி. குஷல் மெண்டிஸ் ஏற்கனவே ஃபோமில் இருக்கின்றார். அவர் நீண்ட பந்துகளை நிறைய நேரம் துடுப்படுத்தாட வேண்டிய தேவைகள் இல்லை. மறுபுறத்தில் ஆட்டமிழந்த விதம் 230 ஓட்டங்கள் குஷல் மெண்டிஸ் மைதானத்தை விட்டு வெளியேறுகின்றார். 284 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளும் வீழ்த்தப்படுகின்றன. 54 ஓட்டங்கள் மேலதிகமான 16 ஓவர்களில் பெறப்பட்டு குஷல் மெண்டிஸின் ஆட்டமிழ விக்கெட் என்று கருதினால் 7 விக்கெட்டுகள், இல்லாவிட்டால் 6 விக்கெட்டுகள். என்ன நடக்கின்றது? சதீர சமர விக்ரம, தனஞ்சய டி சில்வா, சரித் அசலங்க, இதில் ஆட்டமிழந்த துடுப்பாட்ட வீரர்கள். எனவே இப்படி முக்கியமான துடுப்பாட்ட வீரர்களும் துனித் வெள்ளாளகையும் சேர்ந்து ஆட்டமிழந்திருக்கின்ற விதம், பின்வரிசை துடுப்பாட்ட வீரர்கள் தங்களுக்கான ஃபார்ம் ஒன்றினை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது கொஞ்சம் நின்று நிலைத்து துடுப்படுத்தாடி பார்ப்பதற்கு 50 ஓவர்கள் வரையில் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. பங்களாதேஷோடும் அதே போன்று மோசமானது ஒரு தோல்வி. எனவே பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய இரண்டு அணிகளையும் இலங்கை அணி வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையை கொண்டிருக்கின்ற நிலைமையில் பயிற்சி போட்டிகளிலும் இவ்வாறு மோசமாக சொதப்பி இருப்பது, இலங்கை அணி நெதர்லாண்ட்ஸ் அணியையாவது வெற்றி பெறுமா என்கின்ற ஒரு சந்தேகம் இப்பொழுது எழுந்திருக்கின்றது. உண்மையில் இலங்கை அணி ஒரு 4 இடங்களுக்குள் வரக்கூடிய அணியாக நான் ஜோசித்துக் கொண்டிருந்த நிலையில், இந்த பயிற்சி போட்டிகளில் மோசமாக நடந்து கொண்ட விதத்தையும் பார்க்கின்ற வேளையில் உண்மையில் இலங்கை அணி மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. மொக்குத்தனமான மோடுத்தனமான வேலை செய்கின்றார்களா என்ற கேள்வியினை கேட்க வேண்டியது போன்று ஏற்பட்டது. தஷுன் சானுக்கு உபாதை அடைந்திருக்கின்றார். அவர் விளையாடப் போகின்றாரா இல்லையா, அல்லது இவரை அணியால் விட்டு விலக்குவதற்கான ஒரு யுக்தியாக இதை பார்க்கப்படுகின்றதா என்பது கூட என்னால் சொல்ல முடியாமல் இருக்கின்றது. தஷுன் சானுக்கு மீண்டு வர வேண்டும், அணியை நல்ல முறையில் வழிநடத்த வேண்டும், அணித்தலைவராக ஃபோமுக்கு திரும்ப வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கின்றது. மகிஷ் தீக்ஷண அணியோடு இன்று சென்று இணைந்து கொள்வார் என்ற எதிர்பார்ப்புகளே அதிகமாக காணப்படுகின்றது. இலங்கை கிரிக்கெட் அதை உறுதி செய்திருக்கின்றது. தஷுன் சானுக்கு மற்றும் குஷல் பெரேரா ஆகியோருடைய உபாதைகள் தொடர்பில் எந்த விதமான இறுதி முடிவுகளும் இதுவரையில் தெரியவில்லை. இவ்வாறான நிலைமையில் இலங்கை அணி உலக கிண்ணத்தில் களம் இறங்கப் போகின்றது. 7ஆம் திகதி முதல் போட்டியில் விளையாடப் போகின்றார்கள். இந்த முக்குத்தனமான மூடுத்தனமான விடயங்கள் எல்லாத்தையும் முடிவு கட்டிவிட்டு சரியான முறையில் தென்னாப்பிரிக்க அணியோடு விளையாட வேண்டும். தென்னாப்பிரிக்க அணியை பொறுத்தவரையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இலங்கை அணி கொண்டிருக்கின்றது. சுழல் பந்து வீச்சாளர்களை வைத்துக் கொண்டு அவர்களை ஓரளவாக சமாளிக்கலாம். துடுப்பாட்ட வீரர்கள் மிக மோசமானவர்கள் தென்னாப்பிரிக்க அணியை பொறுத்தவரையில். அதுவும் ஆஸ்திரேலிய அணியோடு வெற்றியினை பெற்று பலமான முறையில் களமிறங்குகின்றார்கள். எனவே இலகுவாக அவர்கள் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை. கடினமான அணியாக இருக்கப் போகின்றார்கள். இலங்கை அணி இவ்வாறு போராடப் போகின்றது. இன்னொரு பக்கமாக இலங்கை கிரிக்கெட் சரியான தயார்படுத்தல்கள் இல்லாமல், சரியான எதிர்காலம் இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றது என்பதை இன்றைய தினம் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆப்கானிஸ்தான் அணியிடம் 8 ஓட்டங்களினால் தோல்வியடைந்ததன் மூலமாக தெளிவாகின்றது. இந்தியாவின் 2ஆம் தர அணி பயிற்சி போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியோடு விளையாடி 2 போட்டிகளில் வெற்றி பெறுகின்றது. தொடரில் வெற்றியினை பெறுவதற்கு அவர்கள் காரணமாக அமைந்தார்கள். ஆனால் எங்கள் அணி
ஆப்கானிஸ்தானின் இரண்டாவது அணியோடு தோல்வியினை சந்தித்து வருகின்றது. எனவே இரண்டாம் தர அணி கூட எங்களிடம் சரியாக இல்லை. அதாவது இலங்கை ஏ என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாவது அணி, இரண்டாம் தர அணி கூட இல்லை. ஆப்கானிஸ்தான் அணியிடம் போய் நாங்கள் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 8 ஓட்டங்களினால் தோல்வியினை சந்தித்து வருகின்றோம் என்றால் என்ன தயார்படுத்தல்கள், என்ன அடித்தளம், என்ன அடிப்படை இந்த நாட்டில் இருக்கின்றது, இந்த கிரிக்கெட்டில் இருக்கின்றது என்பது கேள்வியாக இருக்கின்றது. உண்மையில் வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு வருகின்றார்கள் என்றால் கழகமட்ட போட்டிகளில் இருந்துதான் அணிகளுக்குள் வருகின்றார்கள். இந்த கழகமட்ட போட்டிகளில், கழகமட்ட அணிகளில் சரியான முறையில் தயார்படுத்தல்கள் இல்லை, சரியான முறையில் அவர்கள் விளையாடவில்லை, அல்லது பயிற்றுவிப்பாளர்கள் சரியான முறையில் பயிற்சிகளை வழங்கவில்லை என்பதை நாங்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இலங்கையின் பயிற்றுவிப்பாளர்கள், அதாவது அடிப்படை பயிற்சிகளை வழங்குகின்றவர்கள் மாற்றங்களை உருவாக்க வேண்டும், அவர்களிலிருந்து மாற்றங்கள் வர வேண்டும், கிரிக்கெட் நுட்பங்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இலங்கையின் எதிர்காலம் அதிகமாக நல்ல முறையில் சிறப்பாக அமையும். அடிப்படைகள் இல்லாமல், அதாவது பேசிக் கிரிக்கெட்டே இல்லாமல் நாங்கள் எப்படி கிரிக்கெட்டை வளர்ப்பது? இந்த வீரர்கள் தான் இனி அடுத்த கட்டமாக இலங்கைக்குள் வரப்போகின்ற வீரர்கள். எனவே அவர்கள் விளையாடி இருக்கின்ற விதமும் மோசமாகத்தான் இருக்கின்றது. எதிர்கால வீரர்கள், எதிர்கால சந்ததி, எதிர்கால அணி என்று சொல்லக்கூடியவர்கள் கூட எங்களிடம் ஒழுங்காக இல்லையா, சரியாக இல்லையா? தெருவுக்குழுவினரை மாத்திரம் நாங்கள் இந்த நேரமும் குறை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. முதல் கட்டமாக அங்கே சென்றிருக்கின்றவர்கள், உபாதை அடைந்திருக்கின்றவர்கள் இந்த அணி. இவர்கள் தான் இலங்கையின் முன்னணியில் இருக்கக்கூடிய 50 வீரர்களுக்குள்ள வீரர்கள் என்று எடுத்துக்கொள்வோமே. அங்கே 15 பேர் உலகக்கண்டத்தில், இங்கே 15 பேர் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில், 30 பேர் உபாதை அடைந்தவர்கள், அணிக்குள் தெரிவு செய்ய முடியாதவர்கள் என்று பார்த்தால் இன்னும் ஒரு 5 பேர் அல்லது 10 பேர், ஒரு 40 பேர். இலங்கையின் கிரிக்கெட்டின் திறமை இந்தளவில் தானா இருக்கின்றது என்ற கேள்வி ஒன்றினை மிகப்பெரிய அளவில் கேட்க வேண்டிய துப்பாக்கிய மனநிலைமையில் இருக்கின்றோம். இலங்கையின் எதிர்காலம், இலங்கை கிரிக்கெட்டின் எதிர்காலம் நிச்சயமாக இவ்வாறு செல்லுமாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இலங்கை அணி நல்ல முறையில் விளையாடுவதற்கு, நல்ல முறையில் அவர்களுக்கு ஆதரவை வழங்குவதற்கு, அவர்களுக்கு உத்வேகம் கொடுக்க வேண்டிய நிலைமையிலும் கூட இவ்வாறான பதிவுகளை, இவ்வாறான தொகுப்புகளை தர வேண்டிய துப்பாக்கிய மனநிலைமையிலும் நாங்கள் இருக்கின்றோம். மனவருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கு தருகின்றோம். உலகக்கண்ணம் பற்றிய விவரங்களோடு மீண்டும் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.